வணக்கம் நண்பர்களே, வெளிநாட்டு வாழ்க்கை, கல்யாணம், காதுகுத்து, கிரகப்பிரவேசம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எந்த விசேஷமும் இருக்காது. பொங்கல் தீபாவளினா கூட ஆஃபீஸு ஸ்கூலு எல்லாமே இருக்கும். அப்புறம் எப்படி செலிப்ரேட் பண்ணுறது? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஒரு லஞ்சோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு வீட்டில் உட்காந்து சாப்பிட்றது, இல்லைன்னா வெளியில் போகிறது, இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஒரு சின்ன கேதரிங் பண்ணிக்குவோம். எங்களால் முடிஞ்சது அவ்வளோதான். இன்றைக்கி நாங்கள் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறோம். வாங்க, அங்கே போய் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பொதுவாக குவைத்தில் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா, அந்த வீடியோவுக்கு கீழே யாராவது ஒருத்தவங்க, நான் வந்து 18 வருஷமாக குவைத்தில் இருந்தேன், நான் 20 வருஷமாக அந்த ஏரியாவில் தான் இருந்தேன், இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஒரு கமெண்ட் வரும்போது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாளைக்கு நம்மளுக்கும் அதே நிலைமை தானே, குவைத்துக்கு வந்தால் பார்க்க முடியும், இந்த மாதிரி யாராவது வீடியோ போட்டால் தானே பார்க்க முடியும் அப்படின்னு தோணும். ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் சாப்பாடை பார்த்துடலாம். நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். தேங்காய் சட்னி இருக்குது, அதுக்கப்புறம் வெண்பொங்கல், அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தோன்னா உளுந்த வடை, நல்லா கிறிஸ்பியாக எம்மியாக. ஹோட்டலில் தான் எல்லாமே ஆர்டர் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறனால இங்கே வந்து பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் இருக்காது சமைக்கிறதுக்கு. சாம்பார், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு மசாலா, இது வந்து பூரிக்கு, அப்புறம் கேசரி, அப்புறம் இது வந்து கார சட்னி, தக்காளி சட்னி, தக்காளி சட்னி இல்லைடா இது கார சட்னி இல்லை, ஆ அப்புறம் இட்லி. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். ஆக்சுவலாக எனக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு தான் வந்தாங்க, அதனால் எல்லோரும் லேட்டாகிடுச்சின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. இது பூரி சரின்னு சொல்லி போனோடனே சாப்பிட்றலாம், ஏன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் சாப்பிட்டுட்டாங்க. நம்மளும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வெயிட் லாஸ்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம், நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது அதெல்லாம் மைண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நல்லா சாப்பிட்டாச்சு. என்ஜாய் பண்ணி சிம்பிளாக சாப்பிட்டாலுமே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிடும்போது அது ஒரு சந்தோஷம் தானே. கிட்ஸுக்கு ஒரு ரூமை தனியாக கொடுத்துட்டோம். அவங்க ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி, நம்ம சாப்பிட்டு முடித்த கையோட ஒரு காஃபியோ டீயோ குடித்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு காஃபி தான் போட்டு குடித்தோம். கொஞ்சம் மிச்சரு எல்லாம் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டே அதை வந்து குடித்து செம்ம ஜாலியாக இருந்தது. நீங்கள் வந்து இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறீங்க, இல்லைன்னா வெளியூரில் இருக்கும்போது நமக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க பக்கத்தில். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ். கொஞ்சம் பேராது ஒரு 4-5 பேராது சேர்ந்து இந்த மாதிரி ஒன்றா குழந்தைங்களையும் ஒன்றா வச்சு சேர்ந்து சாப்பிடும்போது, சேர்ந்து விளையாடும்போது, இல்லை சேர்ந்து வெளியில் போகும்போது, இல்லை ஒரு மூவிக்கே போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட்டு தான் நான் அவங்கக்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பும் போது பாப்பாவுக்கு அழுகையே வந்துருச்சு. காரில் என்னோடனே அந்த அத்தை வரல, இந்த அத்தை வரலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. மக்கா வா, நம்மளும் நம்ம வீட்டுக்கு போகலாம், இன்னொரு நாள் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ரொம்ப குட்டி பாப்பா இல்லையா, ஸோ சொன்னால் அந்தளவுக்கு அவளுக்கு புரிஞ்சிக்க முடியல. வேணும் அத்தை வேணும் அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருந்தா, அப்புறம் வீட்டுக்கு போய் ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டாங்க. நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு பெரிய பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னா அந்த சின்ன விஷயத்தை செய்யலாமே. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எப்பவும் சந்தோஷமாக இருப்போம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நல்லா வந்து ஒரு நாளை என்ஜாய் பண்ணுங்கள். எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணிடவே செய்யாதீங்க. பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போவும் டச்சப்பில் இருந்துட்டு அப்பப்போ மீட்டிங் போட்டுட்டு இந்த மாதிரி ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோதான், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து நாங்கள் இடத்த குட்டி குட்டி கிளிப்ஸை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், பை பாய். Thank you. Bye, சொல்லுங்க. Bye, சொல்லுங்க. Bye, bye.